அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம போன வகுப்பில் பெயர் சொல் அப்படின்னா என்ன பெயர் சொல்லினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் பயிற்சொல் அப்படிங்கிறது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்ல தான் நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்வோம் பயர் சொல் வந்து ஆறு வகைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வகுப்பில் பார்த்துருப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பெயர் காரண பெயர் இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து பெயர் சொற்களை வந்து எப்படி இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்ட்டு வக இரு வகையாகப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு வகுப்பில் பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர் அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் ஆகும் நம் நிறைய பெயர்கள்லாம் சொல்வோம் இது மாதிரி மரம் காற்று மண் கல் நிறைய இது மாதிரி சொல்லுவோம் இது எப்படியெல்லாம் பெயர் வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாது நம்ம எப்படி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னா நம் முன்னோர்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பொருளுக்கு பெயர் சொல்லியிருப்பாங்க அந்த பெயரை நாமும் என்ன செஞ்சுட்டே வருவோம் பின்பற்றிக்கிட்டே வருவோம் இது மாதிரி நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு காரணம் கருதியோ இல்லை காரணம் இல்லாமலோ வைத்த பெயரை நாமளும் என்ன செய்கிறோம் அப்படியே வந்து மரபாக மரபு வழியாக என்ன செஞ்சிட்டே இருக்கிறோம் சொல்லிகிட்டே வரோம் இது மாதிரி நம் முன்னோர்கள் வந்து சில பொருள்களுக்கு எந்த காரணமே இல்லாமல் பெயரிட்டு வழங்கியிருப்பாங்க அப்படி வழங்கிய பெயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இடுகு பெயர் அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க மண் மரம் காற்று மண் அப்படிங்கிறது எப்படி பெயர் வந்துச்சுன்னே தெரியாது மரம் காற்று இது மாதிரி பெயர் எல்லாம் எப்படி வந்தது எதற்காக வச்சாங்க வீடு கோயில் பள்ளி இது மாதிரி எப்படி பெயர் வந்துச்சுன்னே தெரியாது ஆனால் பெயர் வைச்சிருக்காங்க இது மாதிரி அந்த பெயர் சொல்லிட்டு இருந்தாங்க நாமளும் என்ன செஞ்சுட்டே வரோம் அதே பெயரை தான் சொல்லிட்டு வரோம் இது மாதிரி நம்ம முன்னோர்கள் எந்த காரணமே இல்லாமல் ஒரு பொருளுக்கு என்ன பெயர் வைத்தாங்களோ அந்த பெயரை நாமளும் சொல்லிட்டு வரதுக்கு பெயர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இடுகுறி பெயரையே வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்ட்டு பெயரிட்டிருக்காங்க இடுகுறி பொது பெயர் அப்படின்னா பாருங்க ஓர் இடுகுறை பெயர் தன்மையுடைய எல்லா பொருள்களையும் குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும் பொது பெயர்னால் பொதுவாக மரம் அப்படிங்கிறது என்னது பொதுவாக எல்லா மரத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மரம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுப்பெயர் அப்போ மரம்ங்கிறது பொது பெயர் அப்புறம் காடு காடு ஒவ்வொரு வகையான காடு இருக்கும் பொதுவாக நம்ம அது என்னென்னு சொல்லுவோம் எல்லாமே பொதுவாக வந்து காடு அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பொருள்களையும் குறிக்கிறதுக்கு காரணமே இல்லாமல் வைத்த பெயர் தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ காரணம் இல்லாமல் வைத்த பெயர்லேயே வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு பெயரை குறிக்கிறோம் இல்லையா அது வந்து இடுகுறி பொது பெயர் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா மரம் அப்படின்னு சொல்லலாம் மரம் அப்படிங்கிறது என்னென்ன மரங்களாக இருக்குது தென்னை மரம் பனை மரம் வேப்ப மரம் புளிய மரம் மரம் இது மாதிரி பல வகையான மரங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம பொதுவாக என்னென்னு சொல்கிறோம் மரம் அப்படின்னு தான் சொல்வோம் காடும் அதே மாதிரி தான் மாங்காடு வேளாங்காடு ஆலங்காடு இது மாதிரி பல வகையான காடுகளினுடைய பெயர்களையெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் காடு அப்படின்னு தான் சொல்லுவோம் இது மாதிரி எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிக்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா என்ன பார்க்கலாம் பாருங்க இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறது இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும் நம்ம மரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் பொது பெயர் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா எல்லா வகையான மரத்தையும் நம்ம மரம் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து பொதுப்பெயர் அப்படின்னு பார்த்தோம் இப்போ மரத்தை வந்து தனித்தனியாக சொல்கிறோம் இல்லையா தென்னை மரம் மாமரம் பனை மரம் வேப்ப மரம் அப்படின்னு தனித்தனியாக சொல்லும் பொழுது அது சிறப்பு பெயர் அதற்குரிய சிறப்பு நம்ம வந்து பொதுவாக ஒரு பெயர் ஒன்று மரம்னு சொல்கிறோம் தனித்தனியாக குறிப்பிட்டு அதை மட்டும் சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சிறப்பு காடு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னு பார்த்துருப்போம் எல்லா வகையான காட்டையும் நம்ம காடுன்னு சொல்கிறோன்ட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கருவேலங்காடு மாங்காடு இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடத்த மட்டும்தான் இந்த பெயரை குறிப்பிட்டு சிறப்பாக சொல்கிறதுனால இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்ட்டு சொல்கிறோம் அடுத்து காரண பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும் இடுகுறி பெயர்னா என்ன காரணன்னே தெரியாம என்ன செஞ்சிருப்பாங்க முன்னோர்கள் வந்து ஒரு பொருளுக்கு பெயர் வச்சுருப்பாங்க அதை நாம் அப்படியே சொல்லிட்டு வர்றதுக்கு பெயர் இடுகுறி பெயர்னு சொல்லியிருப்போம் இப்போ காரண பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா காரணத்தோட இதுக்கு தான் இப்படி காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பறவை அப்படிங்கிறோம் ஏன் வந்து பறவை அப்படிங்கிறோம் பறக்கிறதுனால அதை வந்து நம்ம பறவை பார்த்தோம் அப்படின்னா நாற்காலி நான்கு கால்கள் இருக்கிறதுனால அதற்கு நாற்காலி முக்காலி அப்படின்னா மூன்று கால் இருக்கிறதுனால முக்காலி கரும்பலகை பலகைங்கிறது பொதுவானது கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை இது மாதிரி காரணங்களோடு பெயர் வைத்ததை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பெயர் அப்படின்ட்டு சொல்கிறோம் இடுகுறி பெயர் எப்படி இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்களோ அது மாதிரி காரண பெயரையும் வந்து இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் முதல்ல காரண பொது பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் இப்போ பார்க்கணும் இல்லையா இப்போ பறவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எத்தனை வகையான எவ்வளோ வகையான பறவைகள் இருக்குது காகம் குருவி கிளி புறா மைனா இது மாதிரி பல வகையான பறவைகள் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் பொதுவாக பறவைங்கிற பெயரில் அழைக்கிறோம் பறக்கிறதுனால பறவை அப்படின்னு வந்துச்சு அப்போ இது வந்து என்னென்னு சொல்கிறோன்னா பறவைங்கிறது காரணம் பொது பெயர் அப்படின்னு சொல்லலாம் அணி அணி அப்படின்னா அணிகலன் நம்ம அணியிறதுனால அதற்கு பெயர் என்னது அணிகலன் நம்ம பல வகையான அணிகலன்கள் இருக்குது நம்ம அணியக்கூடிய அணிகலன்களில் அப்போ அது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் தனித்தனியாக சொல்வோம் தோடு வளையல் இது மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா இப்போ இது தனி இல்லாமல் வந்து பொதுவாக எல்லாத்தையும் அணிகிறதுனால அணிகலன் சொல்கிறதுனால அணிங்கிறது பொது பெயர் காரண பொது பெயர் அப்படிங்கிறது காரணமாக ஒரு பொருளுக்கு வைத்த பெயர் காரண பெயர்னு சொல்லுவோம் பறவை அணியெல்லாம் வந்து பொதுவாக வழங்கக்கூடிய பொதுப்பெயர்கள் அடுத்து பார்த்தோன்னா காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் இடுகுறி பெயர் மாதிரி வந்து பறவைங்கிறது பறக்கிறதுனால பறவைன்னு பெயர் இருந்துச்சு அப்போ பறவைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது அது வந்து காரண பொதுப்பெயர்ன்னு சொன்னோம் குறிப்பிட்ட வகையான பறவைகளை தனித்தனியாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன அது இப்போ மரங்கொத்தி குருவி காகம் தனித்தனியாக பறவைகள் இது மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது வந்து காரண சிறப்பு பெயர் அணி அப்படிங்கிறது என்னது அணிகலன் அப்படின்னு பார்த்தோம் பொதுவாக வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அணிகலன் அப்படிங்கிறது அணியக்கூடியது அணிகலன் சொல்கிறோம் இப்போ அது பொது பெயர் இப்போ தனித்தனியாக சொன்னோம் இல்லையா மாதிரி வளையல் அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர் நம்ம இன்றைக்கு வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன காரண பெயர் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம் இடுகுறி பெயர் அப்படின்னா முன்னோர்கள் வந்து சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் வைத்த பெயர் தான் நம்ம வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இடுகுறி பெயரை வந்து இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்ட்டு இரண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க இடுகுறி பொது பெயர் அப்படின்னா காரணம் இல்லாமல் ஒரு பொருளுக்கு வைத்த பெயர் நம்ம இடுகுறி பெயர்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பொதுவாக மரம் காடு இது மாதிரி இருக்கக்கூடிய பொது பெயரை தான் நம்ம இடகுறி பொது பெயர்மோ சிறப்பு பெயர் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த இடுகுறி பெயரில் குறிப்பிட்ட அந்த பொருளை மட்டும் சொல்கிறது சிறப்பு பெயர்னு சொல்வோம் அதே மாதிரி காரண பெயர் அப்படின்னா நம் முன்னோர்கள் வந்து ஒரு பொருளுக்கு காரணம் கருதி இட்ட பெயரை தான் நம்ம வந்து காரண பெயர் அப்படின்னு சொல்வோம் பெயரையும் இரண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் அப்படின்ட்டு இரு வகையாக பிரிச்சிருக்காங்க நன்றி மாணவர்களே